ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஸ் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான மூளை பெப்பர் ஃப்ரை ரோஸ்ட். நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும். இது ஃபுல்லாக மிளகு சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் பொடி சறுத்தது, தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதோட பொடி வகைகள்னு பார்த்திங்கன்னா முழு மிளகு, மஞ்சள்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், அதோட கொஞ்சம் சாதம் மிளகு பொடியும் எடுத்துருக்கோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பேனை அடுப்பில் வச்சு சூடு பண்ணுறேன். அதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இந்த பச்சை மிளகாயை போட்டு நல்லா வெடிக்க விடணும். அதாவது இந்த பச்சை மிளகாயோட ஸ்மெல் இந்த எண்ணெயில் இறங்கி இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். அடுத்து நம்ம வந்து அறுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை போடுறோம். இந்த பெரிய வெங்காயம் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக வர்ற அளவுக்கு இதை வந்து நல்லா வதக்கணும். ஆனால் வந்து முருகிடக்கூடாது. இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து வந்து நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணுவோம். இது வந்து இந்த ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்தது அப்படின்னால இந்த வெங்காயம் வந்து சட்டுன்னு வதங்கிரும். அதனால் அதில் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும். இப்போ நம்ம வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தக்காளியையும் ஆட் பண்ணுறோம். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். ரொம்ப ஈஸியாக இதை வந்து குவிக்கன் செஞ்சிடலாம். ஆனால் வந்து இந்த பெப்பர் ஃப்ரை வந்து ரொம்ப நல்ல விதமான டேஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கு இப்போ தெரியுதா, அந்த பெரிய வெங்காயம் அறுத்து போட்டது வந்து அந்த ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக வந்திருக்குது பாருங்கள். அடுத்து வந்து நம்ம வந்து பொடி வகைகளை ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போவே நம்ம வந்து இதுக்கு தேவையான உப்பை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். உப்பை வந்து சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி விடணும். பொதுவாக இந்த வெங்காயம் வதங்கும் போதே உப்பை சேர்த்தோம் அப்படின்னா இந்த டிஷ் எந்த ஒரு டிஷ்ஷுக்குமே ரொம்ப நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஏன்னா இந்த உப்பு சேரும் போது அந்த பெரிய வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிரும். அதே நேரத்தில் கொஞ்சம் முருகவும் முருகலாகவும் வதங்கும். அதனால் வந்து அந்த உப்பை சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம இப்போ வந்து நம்ம வச்சுக்கிற பொடி வகைகள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறோம். அதாவது மஞ்சள் தூள், நம்ம வச்சுருக்கிற அந்த மிளகு பொடி, சீரகப்பொடி, கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாத்தையுமே இதில் சேர்த்து, அதாவது இந்த பொடி வகைகள்லாம் இதில் சேர்க்கும் போது வந்து இது வந்து கருகிறாமல் வந்து இதை நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணலை இன்னும். அதனால் இதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறதும் கிடையாது. தண்ணி இல்லாமல் வெறும் இந்த எண்ணெயிலே தான் வதக்க போகிறோம். இப்போ நம்ம அறுத்து வச்சுருக்கிற மூளையையும் நம்ம இதில் போடுறோம். மூளையை போட்டு அதை நல்லா வதக்கி விடணும் எல்லா இடத்துக்கும் அந்த மூளையில் படுற மாதிரி. இப்போ இந்த மூளையை வந்து லேசாக கொத்தி விடணும். ரொம்ப போட்டு புட்டு மாதிரி ஆக்கிராமல் லைட்டாக கொத்தி விட்டுட்டு அதை அப்படியே எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி அதை வந்து பெரட்டி விடணும். ஏன்னா நம்ம இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல. நம்ம முதல்ல ஆட் பண்ண அந்த ஒரு ஸ்பூன் ஆயில் மட்டும்தான். பிகினர்ஸ் வந்து நீங்கள் வந்து நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிக்கிங்க. மூடி போட்டு அதை வேக விடணும். இப்போ அந்த மூளையை லேசாக கொத்தி விட்டுக்குங்க. கொத்தி விட்டுட்டு அந்த எண்ணெயிலே இதை வந்து அதை போட்டு ஃப்ரை பண்ணணும். அதாவது எண்ணெயிலே தான் போட்டு நம்ம வந்து இதை நம்ம இது பண்ண போகிறோம். பிகினர்ஸ் வந்து நீங்கள் வந்து நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்களா, அதை நம்ம அப்படி லேசாக கொத்தி விடணும். அதாவது ரொம்ப மையாக கொத்திடக்கூடாது. அந்த மூளை வந்து நல்லா ரெடி ஆயிருச்சு. 2 மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக மிளகை வந்து இது மேலே க்ரஷ் பண்ணி போட்டுக்கணும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக போடும்போது இந்த மிளகோட ஸ்மெல் ரொம்ப தூக்கலாக இருக்கும். அதோட இந்த மூளை பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. கம்மியான ஆயிலில் எவ்வளோ சூப்பராக அதை நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதில் நம்ம பெப்பர் சேர்த்துருக்கிறதுனால இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் ரொம்ப இதை எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.